அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போவது 5ஆம் வகுப்பு இயல் 2 உள்ள பாடம் 2 பற்றி பார்ப்போம். பாடத்தின் தலைப்பு கல்வி செல்வமும் பொருள் செல்வமும். அதாவது ஒரு மனிதனுக்கு கல்வி செல்வம் முக்கியமா பொருள் செல்வம் முக்கியமானு சொல்றது அந்த பாடம். இது உரையாடல் வடிவில் இருக்கும். வாங்க பாடத்துக்குள்ள போவோம். மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள் இருவரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்ததும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசி கொண்டு வருகிறார்கள். அதாவது மலர்விழியும் தமிழரசி ரெண்டு பேரும் என்னது தோழிகள். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, பள்ளி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அதாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பற்றி பேசிக்கிட்டே போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பள்ளி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது உங்கள் தோழி தோழர்கள் கூட பேசிக்கிட்டே போவீங்கள்ல, அதே மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது மலர்விழி தன் தோழியிடம் தொலைக்காட்சியில் நேத்து கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது மின்சாரம் போய்விட்டது. அதனால் நடுவரின் தீர்ப்பை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு வருத்தமாக இருந்தது என்று கூறினார். என்னாச்சுன்னா மலர்விழி வந்து தமிழரசி கிட்ட சொல்றா, நேத்து தொலைக்காட்சியில ஒரு பட்டிமன்றம் போட்டாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு கல்வி முக்கியமா பொருள் முக்கியமான்னு சொல்லி ஒரு பட்டிமன்றம் நடந்துச்சு. அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இறுதியில நடுவர் என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா மின்சாரம் போயிருச்சு, அதனால பார்க்க முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அவ தோழிட சொல்றா. தமிழரசி வருத்தப்படாத மலர்விழி, இந்த பட்டிமன்றம் பார்த்தவர்களிடம் முடிவை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தமிழரசி என்ன சொல்றா, கவலைப்படாத, இந்த பட்டிமன்றம் யார் பார்த்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டுக்கிறோம், நடுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்றா. மலர்விழி, சரி தமிழரசி வா போய்கொண்டே பேசலாம். அதுக்கு மலர்விழி என்ன சொல்றா, சரி தமிழரசி நம்ம நடந்துகிட்டே பேசுவோமேன்னு சொல்லி கூட்டிட்டு போறா. தமிழரசி என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போமா. கல்வி செல்வமா பொருள் செல்வமா எது சிறந்தது என்று நீ நினைக்கிறார். தமிழரசி என்ன கேட்கிற மலர்விழி கிட்ட, ஓ மனசுக்கு என்னப்படுது, கல்வி செல்வம் முக்கியமா பொருள் செல்வம் முக்கியமா நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கிறா. அதற்கு மலர்விழி என்ன சொல்றான்னா, நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன். மலர்விழி என்ன சொல்றா, கல்வி தான் முக்கியம்னு சொல்லி நான் சொல்லுவேன்னு சொல்றா. தமிழரசி அதப்படி அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிற. தமிழரசி கேட்கிறா, அது எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு மலர்விழி, கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனும் கேடி விழிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள். அதாவது மலர்விழி அதற்கு என்ன சொல்றா, நம்ம பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலர் நிலத்திற்கு ஒப்பாவான், அதாவது கல்வி கற்காதவன். கலர் நிலங்கிறது எதற்கும் பயன்படாத நிலம். விவசாயத்துல எந்த பொருள் போட்டாலும் எதுவுமே அது உற்பத்தி ஆகாது, எதற்குமே பயன்படாது. அப்படிதான் கல்வி கற்காதவன் சொல்லி நம்ம பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேடில் விழிச்செல்வம் கல்வி, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது கல்வின்னு சொல்லி திருவள்ளுவரும் சொல்லியிருக்காங்க, பாரதிதாசனும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மலர்விழி சொல்றா. அதுக்கு தமிழரசி, கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அதாவது கல்வியின் சிறப்பை பத்தி சொன்ன திருவள்ளுவர் கூட பொருள் இல்லாததற்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல திருக்குறள்னு சொல்லியிருக்காங்க. பொருள் செல்வம் இல்லை என்றால் நம் தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள இயலாது. கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டுமல்லவா. தமிழரசு என்ன சொல்றான்னா, இப்போ வந்து நம்ம கிட்ட பொருள் செல்வங்கிறது பணம். இப்போ பணம் இல்லைன்னு வச்சுக்கோவே, நம்ம தேவைகள் கூட, ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட ஆசைப்படுறா, ஏதாவது பொருள் யூஸ் பண்றதுக்கு, அதாவது உபயோகிக்கிறதுக்கு ஆசைப்படுற, அது வாங்குறதுக்கு கூட நம்ம கையில பணம் வேணும். பணம் இருந்தால் தான் அதை கொடுத்து வாங்க முடியும். அதை விட கல்வி கற்பதுக்கு, நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்து கல்வி கற்க வர, பணம் கொடுத்தாதானே கல்வி கற்க முடியும். கல்வி கற்பதுக்கு கூட பணம் வேணும்ல. அதனால ஒரு மனுஷனுக்கு முக்கியம் பணம் தான் சொல்லி தமிழரசி பேசுறா. ஆனா மலர்விழி என்ன சொல்றா, ஒரு மனிதனுக்கு முக்கியம் கல்வி. ரெண்டு பேரும் இப்படியே உரையாடிட்டே போறாங்க. மலர்விழி, பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கை நடத்துவதற்கு பணம் தேவைதான். பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு, கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். மலர்விழி என்ன சொல்றான்னா, பணம் பத்து செய்யும் அது எனக்கும் தெரியும். அதாவது பணம் இருந்தாதான் பொருள் வாங்க முடியும், கல்வி கற்க முடியும், வாழ்க்கை நடத்துவதற்கு பணம் தான் தேவை, அது எனக்கு தெரியும். ஆனா பணம் படைத்தவருக்கு சொந்த ஊர்ல தான் மதிப்பு. அதாவது இப்போ நீ ஒரு ஊரில் பணக்காரனா ஒருத்தவங்க இருக்காங்க, யாராவது வெளியூர்லேருந்து வழி கேட்குறாங்க, கரெக்டாக சொல்லிடுவாங்க எல்லாரும், சொந்த அந்த ஊரில் உள்ளவங்க இவங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லி வழி சொல்லிடுவாங்க. ஆனால் அதே பணக்காரனை வெளியூரில் போய் கேட்டால் தெரியாது. ஆனால் கல்வி கற்றவன் எங்கே போனாலும் அவனுக்கு சிறப்பு இருக்குது. ஏன்னா கல்வி கற்றவன் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும், அவன் திறமை ஃபுல்லாக வெளிக்காட்ட முடியாதனால எந்த ஊருக்கு போனாலும் கல்வி கற்றவன் சிறப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழரசி, கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில் தான் வாழ வேண்டியிருக்கிறது.
அதாவது தமிழரசு அதுக்கு என்ன சொல்கிறான், படித்தவங்க முக்கியமானவங்க நீ சொல்கிற அது சரிதான், ஆனால் கல்வி கற்றிருந்தாலும் செல்வம் இருக்கிறவங்க தயவில் தான் அவன் வாழணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனி அலுவலகத்தில் போய் வேலை செய்கிறாங்க படித்தவங்க, ஆனால் அது செல்வம் இருக்கிறவங்க தானே அதை நிர்வாகம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே தானே வேலை செய்ய முடியும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, செல்வம் படித்தவங்க தயவில் தான் கல்வி கற்றவங்களும் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால் கல்வியோட செல்வம் தான் முக்கியம்னு சொல்லி தமிழரசி சொல்கிறா. மலர்விழி, பொருள் செல்வம் நிலையில்லாதது, கல்வி செல்வம் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது, என்றும் அழியாதது. அருமையாக சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கான்னா, பொருள் செல்வம் நிலை இல்லாதது, அதாவது நீ கையில் காசு வச்சிருக்க லட்சக்கணக்கில் காசு வச்சுருந்தாலும் அது நிலை இல்லாதது. ஏன்னா கையில் உள்ள காசு கொடுக்க கொடுக்க குறைஞ்சி போயிடும், யாராவது திருடர்கள் வந்தாலும் திருடிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீ படிச்சிருந்தா குறையவே குறையாது, அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க கொடுக்க உனக்கு திறமை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், என்றைக்குமே அழியாது. அது இப்போ இல்லை, பின்னாடி காலத்திற்கும் உனக்கு பயன்படும் சொல்கிறாங்க. பொருள் செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது, கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது. அதாவது பொருள் செல்வம் வச்சிருந்தாலும் கல் திருடர்கள் வந்து திருடிட்டு போயிடுவாங்க, ஆனால் கல்வி செல்வம் அப்படி யாருமே திருட முடியாதுன்னு சொல்ல வாரம் மலர்விழி. தமிழரசி, பணம் இல்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகள் எல்லாம் நீ அறிந்தது தானே, கற்றவராக தான் என்ன செய்ய முடியும். அதாவது ஒரு பழமொழி தமிழரசி சொல்லுவோம், பணம் இல்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை நீனா தெரியாதா, இதுலேருந்து தெரியலையா பணம் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி தமிழரசி சொல்கிறா. மலர்விழி, இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்துக்கும் காரணம், அதனால் தான் இன்று நாம் எல்லோரும் வசதியாக வாழ முடிகிறது. மலர்விழி என்ன சொல்கிறார், நம்ம கல்வி வளர்ச்சி ஒவ்வொருவரும் படித்தாதான் அவங்க முன்னேற முடியும், முன்னேறினா தான் அவங்களுக்கு வசதி வரும், எல்லாம் தேவையும் அது ஒருத்தவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது கல்வி தான் சொல்லி மலர்விழி சொல்கிறான். தமிழரசி, புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும் அல்லவா, நீ சொல்கிறது சரிதான், ஆனால் புதிய ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பணம் தான் அடிப்படை, அதனால் பணம் இருந்தால் தானே உங்களால் பண்ண முடியும்னு சொல்லி தமிழரசி சொல்கிறா. மலர்விழி, ஆம், அதற்காக பணம் தான் உயிர் நாடி என்று கூறுவது தவறு. அதற்கு மலர்விழி என்ன சொல்கிறா, நீ சொல்கிறது சரிதான், அதற்கு பணம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது தப்பு, பணம் தேவை தான், அதுக்காண்டி ஒரு மனுஷனுக்கு உயிர் நாடி எவ்வளோ முக்கியமோ அது போல் பணம்னு சொல்கிறது தான் தவறுன்னு சொல்கிறா. கல்வி தான் அறிவை வளர்க்கிறது, நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் நம் வாழ்வை அமைத்து கொள்ள வழி செய்கிறது. அவன் என்ன சொல்ல வரானா, கல்வி தான் மனுஷனுக்கு அறிவை வளர்க்குது, அதாவது கல்வி கற்றவன் வந்து எது நன்மை எது தீமைன்னு சொல்லி பிரித்து பார்த்து நல்ல வழியில் வாழ்க்கையை நடத்த முடியும், அதுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி மலர்விழி சொல்கிறா. தமிழரசி, பசி வந்துட பத்தும் போகும், வறுமை தான் சமூக தீமைகளுக்கு காரணமாகிறது. அவன் என்ன சொல்கிறான்னா, கல்வி நீ சொல்கிற சரிதான், ஆனால் பசி ஒரு மனுஷனுக்கு பசி வந்துட்டால் பத்தும் போகும், வறுமை காரணமாக அதாவது பணம் இல்லாமல் அவன் ஏழையாக வறுமைப்பட்டா அவன் வந்து சமூக தீமைக்கு காரணமாகிறான், அவன் ஏழையாக இருந்தால் பல தவறுகள் செய்து சமூக தீமைகளுக்கு காரணமாகிறான், அதனால் பணம் தான் முக்கியம், ஒருத்தவனை வறுமையாக்குறதுக்கு பணம் தான் காரணம்னு சொல்ல வாராம். மலர்விழி, வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றிருந்தவன், கல்லாதவன் அறியாமையால் தவறு செய்கிறான். அதாவது ஒருத்தன் வறுமையில் இருக்க அவன் தீமை செய்கிறான் நீ சொல்கிற, ஆனால் வறுமையிலையும் நல்ல வழிக்கு போகிறவன் கற்றிருந்தவன். ஏன்னா வறுமையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்ற என்ன பண்ணணும்னு சொல்லி வழி யோசித்து வழி காட்டியா அடுத்து முயற்சி செய்கிறவன் தான் படித்தவன், ஆனால் படிக்காதவன் தான் தவறான வழிக்கு போகிறான்னு சொல்லி மலர்விழி சொல்கிறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. தமிழரசி, அறியாமை உள்ளவன் பணக்காரனாக இருந்தாலும் அமைதியான வாழ்விற்கு கல்வி அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அதாவது என்ன சொல்கிறா, அறியாமை அதாவது புரிஞ்சு நடந்துக்கிறாதவன் பணக்காரனாக இருந்தாலும் அமைதியாக ஒருத்தவன் நல்ல அமைதியான வாழ்க்கையை நடத்துறது கல்வி அவசியம்னு சொல்லி நானும் ஒத்துக்கிறேன். வசதியான வாழ்விற்கு பொருள் செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்வியா, அதாவது ஒரு மனுஷனுக்கு அமைதியான வாழ்க்கையை நடத்துறது கல்வி முக்கியம், அது நானும் ஒத்துக்கிறேன், ஆனால் வசதி அதாவது வசதின்னு சொன்னால் அது பொருள் செல்வங்கிறத நீ ஒத்துக்கிறியான்னு சொல்லி கேட்குறா. விவாதம் நீண்டு கொண்டே இருந்தது, ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் இருவரும் தமிழாசிரியை சந்தித்து விவாதத்தை கூறுகிறார்கள். இப்படியே பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் எல்லாரும் பள்ளிக்கு வராங்க, அதாவது ஸ்கூலுக்கு வராங்க. வரும்போது அவங்க தமிழாசிரியர்கிட்ட இதை பற்றி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. நாங்கள் நேற்று இப்படி உரையாடல் இப்படி விவாதம் பண்ணிக்கிட்டே போனோம், எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில, நீங்கள் சொல்லுங்கள் எது முக்கியம்னு சொல்லி ரெண்டு பேரும் தமிழாசிரியர்கிட்ட கேட்குறாங்க. தமிழாசிரியர், மக்களிடம் அறியாமல் இருளை நீக்கி
அறிவு ஒளிபெற செய்வது கல்வி. அதாவது மக்கள்கிட்ட எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி அறிய வைக்கிறது, அதுக்கு கல்வி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. கல்வி அறிவு நம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி. இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது தமிழாசிரியர் இப்போ கல்வியை பற்றி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, மக்களிடம் வந்து அறியாமல் இருளை, அதாவது மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது, நல்லா யோசித்து சிந்தித்து செயல்படுறது காரணமாக இருக்கிறது கல்வி தான். அது கல்வி எப்படி படிக்கணும், சின்ன வயசுலேயே படிக்கணும். சின்ன வயசில் படிக்கிற கல்வி எப்படின்னா, சிலையில் எழுதுகிற எழுத்து வந்து அழியுமா அழியாதுல அப்படியே பதிஞ்சிருக்கும்ல, அது போல் நம்ம சின்ன வயசில் படித்த கல்வி என்றைக்கும் மறையாது, நம்ம மனசுலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழாசிரியர் சொல்கிறாங்க. மலர்விழி ஐயா, கல்வியின் சிறப்பை புரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் சொன்ன மாதிரி கல்வியின் சிறப்பை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், ஆயினும் கல்வியோட பொருளும் இருக்க வேண்டுமா? மலர்விழி என்ன கேட்குறா, கல்வியின் சிறப்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், அப்போ கல்வியோட பொருள் இருக்கணுமான்னு சொல்லி கேட்குறா தமிழாசிரியர். ஆம், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம். நீங்கள் நாணயம் பார்த்துருப்பீங்க, ரெண்டு நாணயத்தில் எத்தனை பக்கம் இருக்குது, ரெண்டு பக்கம் இருக்குல்ல, அது போல் ஒரு மனுஷனுக்கு கல்வியும் பொருளும் ரெண்டு பக்கம் மாதிரின்னு சொல்ல வராங்க. பொருள் உடையவராக ஆகாதது ஒன்றுமில்லை. கையில் காசு வச்சுருக்கோம், எது வேணாலும் வாங்கலாம், அவங்களால சாதிக்க கண்டிப்பாக முடியும். பொருள் உடைமை வெற்றியை தரும். கையில் காசு உள்ளவங்களுக்கு வெற்றி தரும், பெருமை தரும், அழகு தரும். அது மட்டுமா, உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். பொருள் உள்ளவங்களுக்கு வெற்றி தரும், பெருமை தரும், அழகு தரும். அது மட்டுமா, நீங்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்கும் பணம் தேவைப்படும். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கோம். ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைக்கு பொருள் கட்டாயம் தேவை. என்ன சொல்கிறாங்கன்னா, அடிப்படை வசதி நம்மளுக்கு பொருள் இருந்தால் தான் நம்மளுக்கு அடிப்படை வசதி. அதாவது என்னென்னா, கையில் காசு வேணும், காசும் முக்கியம்தான் சொல்ல வராங்க. நம்மை மேம்படுத்துவது கல்விதான் என்பது எள்ளளவும் ஐயம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மனுஷனுக்கு பெருமை, அழகு, உயர்கல்வி படிக்கிறது எல்லாருக்கும் வசதி தேவை, பணம் தேவை, பணம் முக்கியம்தான். ஆனால் நம்ம நல்ல வாழ்க்கைக்கு முன்னேறி கொண்டு போவது கண்டிப்பாக கல்வி தான். ஒரு நாணயத்தில் ரெண்டு பக்கம் எப்படி முக்கியமோ, அது போல் ஒரு மனுஷனுக்கு செல்வமும் வேணும், கல்வியும் வேணும். அப்போ தான் அவன் நல்ல வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்ல வராங்க. தமிழரசி மலர்விழியும், உண்மைதான் ஐயா, கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும். அதாவது என்னது, படித்தா நம்ம சிந்திச்சு செயல்பட முடியும், நம்ம அறிவுள்ளவங்களாக இருக்க முடியும். பொருளால் நம் வாழ்க்கை வளம் பெறும் என்பதை புரிந்து கொண்டோம். அதே நேரத்துக்கு நம்ம கையில் பொருள் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை நல்ல வளமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஒரு மனுஷனுக்கு ரெண்டும் தேவைங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் சொன்னது மாதிரின்னு சொல்ல வராங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக அறிவும் வேணும், அதாவது அறிவுங்கிறது கல்வி அறிவும் வேணும், பொருள் அறிவுங்கிறது சொத்தும் வேணும்னு சொல்ல வராங்க. அதனால நீங்கள் வாழ்க்கையில் நல்ல வழிக்கு கொண்டு போறேன்னா, சின்ன வயசுலேருந்து நீங்கள் நல்லா படிக்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேறி பணம் சம்பாதிக்க முடியும். அதனால இப்போ உள்ள காலத்தில் நல்லா படிக்கணும், படித்து முன்னேறதுக்கு வழி செய்யணும்னு சொல்ல வராங்க. இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அடுத்த காணொளியில் அடுத்த பாடத்தை பற்றி பார்ப்போம். நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள்.